ஷண்முகம் பரணி சீரியல் பிப்ரவரி 22. நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம பரணி நம்ம சண்முகத்தோட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம சண்முகம் தூங்கிட்டுருக்காரு. அப்போ பரணி வந்து சண்முகத்தோட கையை பிடிச்சி, எனக்கு அமைஞ்சிருக்க அண்ணன் வந்து சுயநலம் பிடிச்சவன், எங்கள் அப்பாவும் அண்ணனும் ஒரே மாதிரி, எங்கள் அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து எங்கள் அம்மாவையே கொலை பண்ண பார்த்தாங்க. அதை பார்க்கும் பொழுது அண்ணனையே நான் வெறுத்தேன். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது உன்னை மாதிரி ஒருத்தன் அண்ணனாக கிடைக்கிறதுக்கு உன் தங்கச்சியெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு பொண்ணு கவிதா அவள் இறந்துட்டான்னு கூட பிறக்காத அண்ணனாக நீ அவனுக்காக துடித்ததை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பரணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம பரணி வந்து சண்முகத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா சண்முகம் கிளம்புறாரு. ஆனால் ரொம்ப லேட்டாக கிளம்புறாரு. அப்போ சண்முகம் கத்துறாரு, எசக்கி இங்கே வா அப்படின்னு. அப்போ பரணி வந்து நிற்கிறாங்க, எசக்கி இல்லை இனிமே பரணி தான், இந்தா கட்ட கசாயம் அப்படின்னு. அதுக்கு சண்முகம் கேட்குறாரு, இப்போ எதுக்கு எனக்கு கசாயம் கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு பரணி சொல்கிறாங்க, நேற்று குடிச்சிட்டு அப்படி கிடந்த, இப்போ கசாயம் எதுக்குன்னு கேட்குற அப்படின்னு. அதுக்கு சண்முகம் சொல்கிறாரு, நான் என்ன குடிச்சிட்டு கிடந்தனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வெளியில் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாங்க, நான் குடிச்சேன்னு சொல்கிறா இவ உண்மையா அப்படின்னு. அதுக்கு சண்முகத்தோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் நேற்று நீ குடிச்சிட்டு கண்முக்கு தெரியாமல் கிடந்த அப்படின்னு. அப்போ ரத்தனை சொல்கிறாங்க, ஆமாண்ணா நீ குடிச்சிட்டு அப்படி கிடந்த, என்னால் பார்க்கவே முடியலை, உங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சண்முகம் சொல்கிறாரு, ஆத்தா நான் குடிக்கவே இல்லைத்தா அப்படின்னு. ஆனால் பரணி சொல்கிறாங்க, நேற்று நீ குடிச்சிருக்க அப்படின்னு. அப்போ எசக்கியன் ரத்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சாமி ரூமுகளை போயிட்டு வந்துட்டு சூடனை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் சத்தியம் பண்ணு, இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு. அப்போ சண்முகம் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக வந்து குடிக்கணும்னு நினச்சி குடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இருந்தாலும் நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு சூடன் அடித்து. அப்போ தான் நம்ம சண்முகத்துக்கு ஒரு யோசனை வருது. சண்முகத்தை குடிக்க வச்சது வேறு யாரும் இல்லை, அந்த ரமேஷ். உடனே சண்முகம் அந்த ரமேஷை சமயம் அடித்து விரட்டி, எதுக்கடா நீ குடிக்க வச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நேற்று நீ ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுத செத்துருவேன்னு சொன்னான், அதெல்லாம் பார்க்குறதுக்கு தாங்க முடியல, அதனால தான் கொஞ்சமாக உனக்கு ஊற்றி விட்டோம், ஆனால் நீ பிடுங்கி எல்லாத்தையும் குடிச்சிட்ட அப்படின்னு. அதே நேரம் பார்த்து அங்கே உள்ள ஒரு ஆள் சொல்கிறாரு, என்ன சண்முகம் நேற்று குடித்தது இன்னும் தெரியலையா அப்படின்னு. அப்போ சண்முகம் அந்த ஆளை அடித்து விரட்டுறாங்க. அப்புறமா என்ன நடக்குதுன்னா வீட்டுக்கு ஜானகி வராங்க. ஜானகி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எசக்கிக்கு வந்து தாலி பிரிக்கி போடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு பரணி திட்டுறாங்க, ஏமா அடுத்த பிரச்சனையை கொண்டாடுறியா அப்படின்னு. அப்போ சண்முகம் சொல்கிறாரு, இங்கே பாரு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பரணி ஷாக் ஆகுறாங்க.